எம்டிகே அப்படின ஒரு ஸ்பாட் இருக்கு. யூ கேன் see சூப்பர் பைக்ஸ். பா கால சன்ரைஸ் பாக்க எத்தனை பேர் நிக்கறாங்க பாருங்க. Okay guys, good morning. Welcome back to the another vlog. Thank you so much for your support and love for the previous vlogs, especially with the Elkhart series. So it's a beautiful day today, Sunday. சின்னதா ஒரு ரைட் போலான ஒரு ஐடியா. ரொம்ப தூரம் இல்ல, இங்க இருந்து பக்கம் தான். ஒரு 70 கிலோமீட்டர் ரைட், அப் அண்ட் டவுன் ஒரு 140 கிலோமீட்டர்ஸ். எம்டிகே அப்படின ஒரு ஸ்பாட் இருக்கு முதலியார் குப்பம். சென்னையிலேருந்து ஒரு சொல்லிநல்லூர்லேருந்து சொல்லுன்னா ஒரு 68 கிலோமீட்டர் வரும். ஸோ அங்கே தான் போகிறோம். சும்மா ஜஸ்ட் சண்டே மார்னிங் ரைட் போகிற மாதிரி. கிளைமேட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சன் ஆல்ரெடி வந்துருச்சு. பிளான் பண்ணது ஒரு 1 hour ஏர்லியாக பிளான் பண்ணோம், பட் ஆனால் வந்து விஸ் வியர் லேட் ஆக்சுவலி. அது பிரச்சனை இல்லை. கிளைமேட் ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் கிளைமேட் இஸ் ஸோ ரிஃப்ரெஷிங். அந்த லேக்கு மேலே அதுக்கு லைட்டாக அந்த ஃபாகி அண்ட் ஃபைவ் பேர்ட்ஸ்லாம் அழகாக இருக்குது அந்த இடத்துல. கோபுரம் கண்டிப்பாக தெரியாது. சரி ஓகே. ரொம்ப நாள் கேச்சு ஜாக்கெட் அண்ட் க்ளவுஸ்லாம் போட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்படி இருக்கிறதுனால வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இட்ஸ் ஆல்ரெடி 7 இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் த ரைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. ரொம்ப வருஷமாக சண்டே ரைட் போகணும், சண்டே ரைட் போகணும்னு ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருந்தேன். யூஸ்வலி டோன்ட் கெட் ஆஃப் ஆன் சண்டே. ஸோ அதனால் போக முடியாமலே இருந்தது. இன்றைக்கி வந்து நர்வோஸ டைம் போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். கிளைமேட்டும் அட்டகாசமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு சரி போகலாம். ஓஎம்ஆர் ஈஸியரில் எவ்வளோக்கு எவ்வளோ சைக்கிளிங் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து யூ கேன் சி சூப்பர் பைக்ஸ். சண்டே ஹோப்ஃபுல்லி வந்து ஒரு 2-3 வண்டியாக, மினிமம் 2-3 வண்டியாச்சும் பார்க்கலான்னு ஒரு ஐடியா. அந்த சவுண்ட் கேட்குறதுக்கே ஒரு ஒரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். சி தட்ஸ் வாட் ஆல்ரெடி தேர்ஸ் அ வெஹிக்கிள் கோயிங். ஸோ ஈஸியாக லிங்க் ரோடுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சண்டேனால் நிறைய வெஹிக்கிள் கிராஸ் ஆகும், லைக் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் நிறைய கிராஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நிறைய பைக்கர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, போகிறாங்க. நம்ம சோஷியல் எப்பவுமே சோலோ ரைட் தான். நம்மளுக்கு இந்த பைக்கிங் கம்யூனிட்டியில் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பைக் அந்தளவுக்கு லவ் பண்ணி ஆர் ரைட் போகணுன்றத பண்ணுறவங்க கிடையாது. இல்லாமல் சண்டே ஆப்வியஸாக வந்து யாருக்குமே லீவ் கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக யாரும் ரைட் போக மாட்டோம். ஸோ ஜஸ்ட் மோர் ரைடு மாதிரி ஒரு கேஷுவலாக போயிட்டு தான். கண்டென்ட் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. இன்கேஸ் அ சூப்பர் பைக் இருந்தால் ஐ ட்ரைவ் டு ஷோ. சும்மா ரைட் போகிறது தான். ஈசிஆரில் வந்து அப்படியே ஒரு பெரிய பிளான் போட்டு அதை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரிலாம் ஈசிஆரில் ஒன்றும் கிடையாது. சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே மார்னிங் ரைட் போயிட்டு சும்மா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வர்றது தான். ஒரு 80-85 அந்த ரேஞ்சில் தான் க்ரூஸ் பண்ணி போகிறேன். ஸோ 1.5 மணி நேரம் காட்டுது. 1.5 மணி நேரத்தில் போனால் போதும், ஒரு 8.5 மணிக்கு போனால் போதும். நியூ இயர்க்காக வந்து எல்லாமே இட்ஸ் ஆல் க்ளோஸ்ட். இந்த ஈஸியாக ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல. கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குவா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே காலைல கிளம்பி கோவளம் போவாங்க. ஸோ கோவளம் போயிட்டு அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு வருவாங்க. சில பேர் வந்து மகாபலிபுரம் போவாங்க, சில பேர் வந்து இந்த எம்டிகே போவாங்க. எம்டிகே மோஸ்ட்டாக போகிறவங்க வந்து இந்த பைக்கர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே போட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா இட்ஸ் ஆல் க்ளோஸ்ட் அண்ட் எப்போவுமே வந்து யாரும் ஏர்லி மார்னிங்கில் போட்டிங்கும் போக போகிறது கிடையாது. ஓகே, லாஸ்ட் மாயாஜால் க்ராஸ் பண்ணுறோம். இதுதான் மாயாஜால். இதுக்கப்புறம் இட்ஸ் அ ஃப்ரீ லேன், ஃப்ரீ ரோட், நாட் மச் ஆஃப் எ டிராஃபிக்.
அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹோப்ஃபுல்லி அனதர் ஒன் ஹவர்ல நம்ம வி வில் பி ரீச்சிங் அவுட். நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், லைக் நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தே தெரியும், ட்ரைங் டு அப்கிரேட். ஸோ வெஹிக்கிள் வந்து புது வெஹிக்கிள் வாங்கலான்னு இருக்கேன். 390 அட்வென்ச்சர் ட்ரை பண்ணியிருக்கேன், அண்ட் அது கப்பல் ஆஃப் மோர் அதர் வெஹிக்கிள்ஸும் நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். இன்னும் வெஹிக்கிள்லாம் கன்ஃபார்ம் பண்ணலை, பார்ப்போம் எந்த வெஹிக்கிள்ன்றது கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நானே டிசைட் பண்ணிவிட்டு நானே சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஈஸியோட பியூட்டியே வந்து இந்த இந்த சீனிக் ரூட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த கடல் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்பெஷலி இந்த ஏர்லி மார்னிங்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அழகாக க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம். பட் ஒரு ஒரு குரூப்பாக போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும், ஃபன் இருக்கும். இந்த ஐ ஃபீல் பா கலர் சன்ரைஸ் பார்க்க எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், எவ்வளோ மக்கள். ஏர்லி மார்னிங் இந்த லெஃப்டில் போனால் நம்ம ஒரு அழகான பீச் இருக்குது, நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக வருவோங்க. இங்கே சன்ரைஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், அண்ட் அந்த முட்டுக்கால் அந்த ஃப்ளைஓவரும் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். நம்ம அதை வந்து வர நாளில் ஒரு நாள் வந்து ட்ரோன் ஷாட்டில் கவர் பண்ணுவோம். எனக்கு அந்த 80-85 போகிறது எனக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஐ டோன்ட் ப்ரிஃபர் இட், நாட் மை ரேஞ்ச். ஆக்சுவலாக எனக்கு இந்த 85 ஓட்டுறது இந்த க்ரூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, அதனால பிக் ஃபேன் ஆஃப் இட். இவ்வளோ அழகாக பாருங்களேன், ஓ மை காட், கிளைமேட் இஸ் ஸோ ஸோ குட். எப்படி தெரியுனா பீச் கம்ப்ளீட்டாக தெரியல, அந்த ஃபாகினஸ் அந்த ஹேசினஸ் இருக்குது அப்படியே. பட் ஆனால் வந்து இந்த சூரியன் படுற இடம் மட்டும் அழகாக அந்த கோல்டன் கலர் அவ்வளோ அட்டகாசமாக தெரியுது. என்ன மாதிரி நிறையா வந்து ரைடர்ஸ் வந்து அதிகமாக இந்த ஈஸியாருக்கு இந்த சண்டே வர்றதுக்கு காரணமே வந்து இந்த சூப்பர் பைக் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஆசையில் தான் வருவாங்க. ஃபோர் லைன் இல்லைன்னா இந்த ரோடு வந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ஒரு டூ லைனில் இவ்வளோ பிஸியான இவ்வளோ ஆஹா தேர்ஸ் அ ஃபெராரி, ஓ மை காட் தேர்ஸ் அ குரூப் ஆஃப் கார்ஸ், சூப்பர் கார்ஸ். ஓகே, ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஸோ சூப்பர் கார். ஒன்றும் இல்லை, ரெண்டு கார் பார்த்துட்டேன். ஒன்று டெஃபினெட் போத் ஆர் டெஃபினெட்லி ஃபெராரி, ஒன் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் எடிஷன், இட்ஸ் கான் ரேலி கார் மாதிரி இருக்குது, கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் எடிஷன், இட்ஸ் கான் ரேலி கார் மாதிரி இருக்குது. வந்து 85 போகிறது வண்டி வந்து ஒரு மாதிரி அப்னாமலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். வண்டி பர்ஃபெக்டாக ரன் ஆகுது பட் அப்னாமலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இவரையே நம்மளே ஓவர்டேக் பண்ணுறாரு ஸ்லோ பண்ணுறாரு, ஓவர்டேக் பண்ணுறாரு ஸ்லோ பண்ணுறாரு எனக்கு தெரியல. நம்மளுக்கே அப்படி குழு தான் உள்ள ஃப்ரெண்டில் குழந்தைலாம் உட்காரும்போது ஹெல்மெட்டில் எப்படி தான் வந்து கூட்டம் போகிறாங்கன்னு தெரியல. மாலிகுரம் தாண்டினதுக்கப்புறம் இந்த ஃபோர் லைன் ரோடு இருக்காது, இட் வில் பி லைக் மர்ஜ்ட் அண்ட் டூ லைன் ரோடாகும். சில இடத்துல ஃபோர் லைன் போடுறாங்க பட் ஆனால் டூ லைன் தான் 95% இருக்கும். டில் பாண்டிச்சேரி ஆல்மோஸ்ட் போகிற வரைக்கும் லெஃப்டில் போனால் மாலிகுரம் போவோம், அண்ட் ரைட்டில் நம்ம வந்து வில் கோ டு பாண்டிச்சேரி கடலூர் அந்த ரோட்டு, அந்த ரோட்டில் தான் நம்ம போகிறோம். எனக்கு ஏன் தான் அந்த வண்டி இவங்க பண்ணுறது புரியல, ஸ்பீடாக போகிறாங்க ஸ்லோவாக வராங்க, ஸ்பீடாக போகிறாங்க ஸ்லோவாக வராங்க, எதுக்குன்னு தெரில. மேபி அவர் தான் நம்ம கூட கம்பெனியான வராரோ ரைடராக தெரில. ஓ தே கோயிங் டு மகாபலிபுரம், அவ்வளோதான் டூ லைன் வந்துருச்சு. ஸோ ஃபார் வி ஆர் நாட் தட் லக்கி, நம்ம வந்து இது வரைக்கும் எந்த சூப்பர் பைக்கும் பார்க்கல. என்னோடய ராசியான்னு தெரியல, நம்ம பிளான் பண்ணி வந்தால் எதுவும் நடக்க மாட்டேங்குது, பார்ப்போம். இன்னும் இருக்குது, வாட் வி வுட் பி அரவுண்ட் இன்னும் ஒரு 45 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ், லைக் 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஏ 22 வீடியோ நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு வீடியோக்கும் ஆவரேஜாக எவ்வளோ வராங்க சப்ஸ்கிரைபர்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது.
நம்ம கண்டென்ட் அவ்வளோ கேவலமாக இருக்கா. ஸோ 300 சப்ஸ்கிரைபர் ஆல்மோஸ்ட் 22லேருந்து 25 வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வராங்க அப்ராக்சிமேட்டாக? 300/22 எப்போ மேக்ஸ் ஒரு மூவிக்கு அப்ராக்சிமேட்டாக 14-15 அப்படி நம்புகிறேன். 14 சப்ஸ்கிரைபர்ஸ் பர் வீடியோன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிராஜுவலாக நம்ம இங்கே ஆகிறோம். இந்த மாதிரி தாங்க ஹைவேஸ்லாம் இருந்தது ஒரு காலத்தில். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் சைனான மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இப்படி தான் இருந்தது ஹைவேஸ்லாம். அந்த மாதிரி மரம் தாஸ் அ டுகாட்டி மல்டி சரிங்க சார் டுகாட்டி ரைட். திஸ் இஸ் த ஃபஸ்ட் சூப்பர் பைக், செகண்ட் நிஞ்சா. ஆஹா, எல்லாம் ரிட்டர்ன் போகிறாங்கப்பா. வேர் இட் ராங் டைமிங். Oh, that's a Triumph. What is it? It's a street triple, right? Ama Triumph street triple paathaachu. Final or aragana bridge pa. Last time na vanda po sutthama thanniye kediyadhu ingala. Appo kannu ketna varaikum thanni dhaan. Ana idu ellame kadala dhaan poi kalagudhu nenaikiren. Nalla mazhai illa, மழைக்கு பஞ்சாலாம் அடிச்சது. நல்ல ஒரு டிசம்பரில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண அளவுக்கு இன்னும் மோசமாக போகல. இன்னும் ஒரு 3-4 நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சதுன்னா சென்னை மறுபடியும் வந்து வெள்ளத்தில் தான் மாட்டிருந்த நிலைமையில வந்துருக்கும். இந்த வியூ தாங்க, இந்த வியூ தான் வந்து அட்டகாசமான வியூ ஆக்சுவலாக. இந்த மாதிரி மரம் இந்த மரத்துக்கு நடுவில் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் போதாங்க. அதுதான் வந்து ஒரு அட்டகாசமான வியூ. லெஃப்டில் பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இடுப்பளவு தான் தண்ணி. இங்கே நடந்து கூட போகலாம், பட் தெரிஞ்சவங்க தான் நடந்து போகணும், நம்ம போய் எல்லாம் மாட்டிக்கூடாது. அழகாக இருக்கும். நான் நிறைய பேர் எங்கே நடந்து போகிறத பார்த்துருக்கேன், பட் ஆனால் அவங்க எல்லாமே வந்து இந்த ஊர் ஆளுங்களாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நம்ம போய் எசக்கு பசக்காக காலை விட்டோன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்கிச்சுன்னா கிட்ட வந்தாச்சு. கட்டல் மாதிரி இருதா சாமி. ஏ ஏப்பா, சும்மா போவோம், காசாக போனோமா, சும்மா போக வேண்டியதான். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வரேன், எப்படி இருக்கு யாருக்கு தெரியும். ஓ மை காட், வந்தாச்சு, ரீசார்ஜ் ஸ்பாட். ஓ, திஸ் இஸ் தி எக்ஸ்டர்னல். ஃபஸ்ட்டு சூப்பர் பைக் பார்த்தாச்சா நம்ம. Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைட் ஃபார் முதலியார் குப்பம் ஓகே நல்லபடியாக முடிஞ்சது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தட்ஸ் நத்திங் மச் பிளான்டு விலாக் இஸ் இட், சும்மா ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ரைட் சண்டே வரலாம், சூப்பர் பைக்ஸ் பார்க்கலான்றது தான் ஐடியா ஆஃப் இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்ததுக்கு வி ஹவ் சீன் ZX 10R ஆஸ் க்ளோஸ் அஸ் வி குட் அண்ட் வி சோ கப்புள் ஆஃப் Z900s 2019 கலெக்ஷன் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தோம். இன்னும் சில வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே இருக்குது, லைக் ஹோண்டா ஃபயர் பிளேட். பட் வாஸ் அ நைஸ் ரைட், நைஸ் பியூட்டிஃபுல் ரைட். ஆக்சுவலாக இப்போ போகும்போது தெரியும் எப்படி வெயில் அடிக்க போகுதுன்னு. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ ஃபார். ஹோப் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் வித் த நியூ பைக், நெக்ஸ்ட் டைம் இன் த சேம் பிளேஸ் வி வுட் பி கம்மிங் வித் அவர் நியூ பைக். என்ன அப்கிரேட் நான் வந்து இன்னும் சொல்லலை, உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக தெரிய வரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வா பாருங்க கடலுங்க இது, ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு பேக் வாட்டர் ஓடுற மாதிரி தெரியுது. நான் சின்னதாக ட்ரோன் ஷாட் பிளான் பண்ணேன், ரொம்பலாம் பிளான் பண்ணல, பிகாஸ் நம்ம திருப்பி இந்த இடத்துக்கு வருவோம் வித் அவர் நியூ பைக். ஸோ அன்றைக்கி வந்து ஐ வுட் கவர் யூ மோஸ்ட் ஆஃப் திஸ் ஏரியா. நீங்கள் அந்த விலாக் வந்து இட் வுட் டெஃபினெட்லி பி இன் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஃபார் ஷுவர். ஓகே காய்ஸ், ஜஸ்ட் சைனிங் ஆஃப் வித் லாட்ஸ் ஆஃப் லவ், யுவர் ஃப்ரெண்ட் லிங்கேஷ். தேங்க்யூ.